ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கட் அவுட் அனிமேஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோரி ஆர்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப் வந்து ஷோ ஆகும். அது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 55-57 எம்பி அந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா அனிமேஷன், நிறையா சின்ன சின்ன அனிமேஷன் அந்த ஸ்டோரியில் போடுற க்ரியேட்டிவான ஸ்டோரிஸ் அனிமேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். டெம்ப்ளேட் மாதிரி அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட் அனிமேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்கும் கட் அவுட் அனிமேஷன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடிட் கொடுத்துட்டு ஒரு 19 பிக்சர் நம்ம இது வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஹச்டியாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் அவுட்புட்டு. இப்போ ஏதோ வீடியோவில் வந்து ஓவராக கட் ஆகிடுச்சு அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எடிட் மாதிரி இருக்கும். அதில் ரீப்ளேஸ்ன்னு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் செலக்ட் பண்ணிட்டு வேறு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கீழே வந்து ஆல்பம் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம கேலரிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். இதே மாதிரி எடிட்டிங் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டியூட்டோரியல்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டா பேஜோட லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேணும்னு சொன்னிங்கன்னா நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.